Hi guys, in the video எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா அண்ணா யுனிவர்சிட்டில படிக்கிற நிறைய affiliated collegesக்கு வந்து அண்ணா யுனிவர்சிட்டி வார்னிங் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி அண்ணா யுனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதுனாங்க பாத்தீங்களா செகண்ட் தேர்ட் ஃபோர்த் இயர் ஸ்டூடண்ட்ஸ். அந்த வீடியோல 5 டிபார்ட்மெண்ட்ஸ்கான என்னென்ன சப்ஜெக்ட் கிரேஸ் மார்க் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். சிஎஸ்சி, இசி, ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், சிவில் இந்த 5 டிபார்ட்மெண்ட்ஸ் கிரேஸ் மார்க் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு டவுட் இருந்தா அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. செகண்ட் தேர்ட் ஃபோர்த் இயர் ஸ்டூடண்ட்ஸ் அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இயர்க்கு நிறைய டவுட் இருந்துச்சு, ரீவேல்யூஷன் போட்டு மறுபடியும் எக்ஸாம் எழுதினாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு செப்பரேட்டா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு டவுட் இருந்தா பாத்துக்கோங்க. சோ இந்த வீடியோ எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நிறைய அண்ணா யுனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கு வார்னிங் கொடுத்திருக்காங்க அண்ணா யுனிவர்சிட்டி. எதனாலன்னு பாத்தீங்கன்னா அண்ணா யுனிவர்சிட்டி வந்து ஒரு டேட் சொல்லியிருக்காங்க காலேஜ் ஓப்பனிங்க்கு. எப்போ காலேஜ் ஓப்பனிங் அண்ணா யூனிவர்சிட்டி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் அண்ட் ஃபைனல் இயருக்கு வந்து ஆகஸ்ட் 10 ஓப்பனிங் டேட் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து ஆகஸ்ட் 22 ஓப்பனிங் டேட் சொல்லியிருக்காங்க. ஆனால் நிறைய காலேஜஸ் வந்து தேர்ட் அண்ட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆகஸ்ட் 3 வர சொல்லியிருக்காங்க நிறைய காலேஜஸ்க்கு. ஸோ இந்த தடவை அண்ணா யூனிவர்சிட்டி இதை கொஞ்சம் சீரியஸாகவே எடுத்திருக்காங்க. நிறைய காலேஜஸ் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 10 தான் டேட் சொல்லியிருக்கோம், நீங்கள் எதுக்கு சீக்கிரமாக ஓப்பன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மேக்ஸிமம் ஆகஸ்ட் 10 தான் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லா காலேஜஸும் ஆகஸ்ட் 10 தான் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது காலேஜஸ் ஒரு சில காலேஜஸ் ஆகஸ்ட் 3 சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த காலேஜஸ் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அந்தந்த காலேஜஸே அவங்களும் டேட்டை போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட் 10 தான் ஓப்பனிங் சொல்லிட்டு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து இப்போ தான் எக்ஸாம் முடிஞ்சிச்சு, அவங்களுக்கு வந்து ஆகஸ்ட் 22 டேட் கன்ஃபார்ம் காலேஜ் ஓப்பனிங் டேட். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ எல்லாருக்குமே எக்ஸாம் முடிஞ்சிச்சு. ஸோ அவங்களுக்கு எப்போ பேப்பர் வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா செகண்ட் தேர்ட் ஃபோர்த் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பேப்பர் வேல்யூஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் ஒரு எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் 3 இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து ஜூலை 28 போஸ்ட்பான் ஆன எக்ஸாம். ஸோ அவங்களுக்கு மட்டும் பேப்பர் வேல்யூஷன் டிலே ஆகலாம், மற்ற எல்லாருக்குமே பேப்பர் வேல்யூஷன் முடிஞ்சிடுச்சு. அதே மாதிரி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆகஸ்ட் 3rd வீக்குள்ள ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டி சைட்ல இருந்து. அதே மாதிரி இப்போ செகண்ட் இயர்லேருந்து தேர்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர்லேருந்து ஃபோர்த் இயர் போனாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து செப்டம்பர் 1 வீக் ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. இது 100% கன்ஃபார்ம் கிடையாது, மேபி அதுக்குள்ளே ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இயருக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல, ஏன்னா அவங்களுக்கு பேப்பர் வேல்யூஷன் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. அதே மாதிரி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.